அலாமலை வரமத்துள்ளா வரகாத் அலஹில்லா ஒசலாத் ஒசலா மாலா ரசூடில்லா அம்மா பேக் தாயோடு கூட பிறந்த சகோதரியின் மகளை திருமணம் செய்யலாமா அதேபோன்று தந்தையோடு கூட பிறந்த சகோதரனின் மகள் மகளை திருமணம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள் அதாவது நம்முடைய வழக்கத்திலே தாயினுடைய கூட பிறந்த சகோதரிகளான சாட்சி பெரியம்மா போன்று தந்தையுடன் கூட பிறந்த சகோதரிகளான சின்னப்பா பெரியப்பா இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெரும்பாலும் நம்முடைய உடன்பிறந்த சகோதரிகளைப் போல பார்க்கிற ஒரு நடைமுறை சமுதாயத்தில் இருந்து வருகிறது இருந்தாலும் கூட மார்க்க அடிப்படையில் இவர்கள் நமக்கு மகரமானவர்களா அல்லது திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அஜ்னபியத்தான பெண்களா என்று கேட்டால் நிச்சயமாக இவர்கள் அஜ்னபியத்தான பெண்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது இப்போ பொதுவாக மக்கள் நினைப்பதெல்லாம் மார்க்கமாக மாட்டாது இப்போ மகரம் யார் என்பதை பற்றி திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்பது பற்றி அல்லாஹுச்சாலா சூரத்துல் நிசா நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறான் அந்த பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பெரும்பாலும் நமக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் அந்த அடிப்படையிலும் அதேபோல சூரத்துல் அஹாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனத்தில் தாலா நேரடியாகவே சொல்லி காட்டுகிறான் ஒபனாத்தி அம்மிக்க ஒ பனாத்தி அம்மா திக ஓ ஹாலிக்க ஹாலாத்திக அதாவது உன்னுடைய தந்தையின் உடன்பிறந்த சகோதரர்களுடைய பெண் பிள்ளைகள் அதேபோன்று தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகளின் பெண் பிள்ளைகள் தாயோடு உடன் பிறந்த சகோதரர்களின் மாமா முறையில் உள்ளவர்களின் பெண் பிள்ளைகள் அதே தாயோடு கூட பிறந்த சகோதரிகள் சாட்சி பெரியம்மா அல்லது சின்னம்மா பெரியம்மா என்ற உள்ள பெண்களுடைய பெண் பிள்ளைகளெல்லாம் உமக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தாலா சூரத்துல் அஹாப் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சாட்சி பெரியம்மாவுடைய பிள்ளைகள் சாச்சா பெரியப்பா அல்லது சின்னப்பா பெரியப்பாவுடைய பிள்ளைகள் நமக்கு அஜினபியத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கேற்ப அவர்களோடு நாம் வைக்கக்கூடிய தொடர்புகள் இஸ்லாமிய வரையறைகளோடு இருக்க வேண்டும் என்பதையும் நான் புரிந்து அதன் அடிப்படையில் செயற்பட முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு தோஃபிக் செய்வானாக வ ஆஹுருதா அவானா அனில் ஹம்துல்லா ஹெரபில் ஆலி